Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான அழகான ஒரு இயரிங் எப்படி செய்யிறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான திங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜும்கா பேஸ் இயரிங் தான் நமக்கு தேவை. சோ அந்த இயரிங் செய்யிறதுக்கு அந்த பேஸ் இருக்குல்ல, சோ அந்த இயரிங் ஷேப் தான் நமக்கு தேவை. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த சைட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இயரிங் செய்யும் போது அந்த எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே இருக்காது. சோ கரெக்டான ஷேப்ல இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் சாய்ஸ் வந்துட்டு உங்களோடது தான், நீங்கள் உங்கள் ஃபேவரேட் கலர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சில்க் த்ரெடை இந்த மாதிரி 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா லென்த்தியாக எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை வந்துட்டு ரெண்டு சைட்லையுமே ஒரு சிங்கிள் சில்க் த்ரெடாக ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெடை வந்துட்டு அந்த மேலே ஹோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த இயரிங் ஷேப்போட இன்னர் சைடில் விட்டுட்டு இதை வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகி அது நல்லா காஞ்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இந்த சில்க் த்ரெடை ஃபுல்லாக நம்மளோட இயரிங் பேஸில் வந்துட்டு ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். லைக் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த இயரிங் வந்துட்டு நம்ம சில்க் த்ரெட் வச்சு செய்யும் போது அந்த சில்க் த்ரெட் ஒன்றுமே வந்துட்டு இண்டிவிஜுவலாக அழகாக தெரியணும். அப்போ தான் சில்க் த்ரெட் இயரிங்ஸ் வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எல்லாமே வந்துட்டு சுற்றி முடிச்சிட்டேன். ஸோ இந்த இயரிங் பேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ப்ளூ கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பேஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் பால் செயின்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, நான் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக கோல்டன் பால் செயின்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த கோல்டன் பால் செயின்ஸை வந்துட்டு நம்மளோட இயரிங் பேஸோட அந்த பாட்டமில் அந்த லைன் ஸ்டார்டிங் லைன் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பால் செயின் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ பேஸோட பாட்டம் ஸ்டார்டிங் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக பால் செயின் வச்சு கவர் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போது நம்மளோட பால் செயின் வந்துட்டு இதில் ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ சில்க் த்ரெட் கூட ஃபேப்ரிக் க்ளூ ரொம்பவே ஈஸியாக மிங்கிள் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த க்ளூ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பால் செயின் ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஷேப்பில் பாட்டமில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. அது நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இன்னும் அங்கங்கே மட்டும் க்ளூ இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது ஃபுல்லாகவே காஞ்சிரும். இப்போது இதில் அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம இன்னுமே நிறையா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு செகண்ட் லேயர் ஆஃப் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம்லேருந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ளூ அப்ளை பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது, நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த கர்வ் மாதிரி இருக்க ஷேப் ஸ்டோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி இயரிங்ஸில் யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துட்டு நம்ம பேங்கிள்ஸ்லேயுமே யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு பேங்கிள் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துமே கரெக்டாக அந்த ஈவனாக கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் தான் ரொம்ப முக்கியம், எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்கணும். இப்போ இது நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு தேர்ட் லேயரில் ஒரு க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ தேர்ட் லேயர் ஆஃப் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயுமே நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டிக் பண்ண அந்த கோல்டன் பால் செயின் தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த கோல்டன் பால் செயின் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட இயரிங் பேஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்டர்ஸில் வந்துட்டு கோல்டன் பால் செயின், அந்த சென்டரில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்பின் வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஹெட்பின் அண்ட் ஐபின் ரெண்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹெட்பின் நம்ம அந்த கார்னரில் மட்டும் பெண்ட் பண்ணி அதை வந்துட்டு இந்த ஹைபின் கூட இந்த மாதிரி மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இது மர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்பின்ல நம்ம வந்துட்டு குட்டியாக ஒரு பால் ஸ்டோன் செயின் மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பால் ஸ்டோன் செயின் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒயிட் கலர் ஆர் கோல்டன் பீட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பால் ஸ்டோன் செயின் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மேலே அந்த ஹெட்பினை பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதில் நம்மளோட ஐபினை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இயரிங் கீழே வந்துட்டு அந்த பால் வந்துட்டு அழகாக தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ லைக் மணி வந்துட்டு இயரிங்கில் அழகாக டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் பாட்டமில் அந்த ஸ்டோன் பால் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டோன் பாலை நம்ம ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு அந்த கீழே தொங்கணும் அப்படின்னு பார்க்குறோமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் மேலே வந்துட்டு இந்த ஃப்ளவர் கேப் இருக்குள்ள, ஸோ கோல்டன் ஃப்ளவர் கேப் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே பேலன்ஸ் இருக்குது அந்த ஐபினை இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். அந்த ஐபின் பெண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக பெண்ட் பண்ணிடக்கூடாது, சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் வச்சுட்டு பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட ஹேங்கிங் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பேஸ் ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஹேங்கிங் போட்டு
அளவுக்கு நம்மளோட இயரிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் கோல்டன் ஹேங்கிங் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கொக்கி கம்மல் சொல்லுவாங்க, அந்த கொக்கி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் மேலேயுமே வந்துட்டு அந்த ஐபின் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சமாக நீக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளோட இயரிங் பேஸில் ஐபின் வந்து பென் பண்ணி சின்னதாக ஹோல்ஸ் இருந்துச்சுல, ஸோ அந்த ஹோல்ஸில் இந்த ஹேங்கிங்கை மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டு இயரிங்குமே, அந்த பேர் ஆஃப் ரெண்டு இயரிங்குமே வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக சிம்பிளான ஒரு இயரிங், வித்தின் 10 minutes நம்ம இந்த இயரிங் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த இயரிங் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்பவே சிம்பிளான இயரிங். ஸோ இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதை வந்துட்டு நான் இப்போ ஒரு இயரிங் ஸ்டாண்ட்லேயுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ மறக்காமல் கிராஃப்டிவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்ப்பீங்க. இந்த இயரிங் மேக்கிங் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இயரிங் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.